ஓம் சக்தி. இந்த இனிய நாள் தர்மமே தரணியை உயர்த்தும் என்பதை மனதார உணரும் நாளாக உங்களுக்கு அமையட்டும். தாயும் தந்தையும் தெய்வம் நமக்கு தந்த வரம். நம்மில் எத்தனை பேர் அதனை உணர்ந்து செயல்படுகிறோம்? இதோ ஒரு குட்டி கதை பார்ப்போமா? உன் தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப நல்லவங்க. ரொம்ப பேருக்கு ரொம்ப உதவி எல்லாம் செஞ்சிருக்காங்க. உன் தாத்தா பெரிய கணக்கு மேதை. அந்த காலத்திலேயே பெரிய பெரிய கம்பெனில எல்லாம் சீஃப் அக்கௌண்டண்டா வேலை பார்த்திருக்கிறாரு. உன் பாட்டியும் ஒன்றும் குறைஞ்சவங்க இல்லை. நல்லா விதவிதமா சமைப்பாங்க. வீட்டுக்கு யார் வந்தாலும் விருந்து கொடுக்காம அனுப்ப மாட்டாங்க என்று தன் சிறுவயது மகனுக்கு அரவிந்தன் தன் அப்பா அம்மாவை பற்றி கூறிக்கொண்டிருந்தான். உடனே மகன், அப்ப ஏன்பா அவங்க நம்ம வீட்டுல தங்க வைக்கல? அவங்க ஒரு ஆசிரமத்துல தானே இருந்தாங்க. என்னையே அங்க கூட்டிக்கிட்டே போறதில்ல. அவங்க கூட பேசி பழக கூட விடலையே. தன் மகனின் இந்த வார்த்தைகள் அரவிந்தனை மிகவும் வருத்தியது. காரணம், அரவிந்தனின் பெற்றோர்கள் இப்போது உயிருடன் இல்லை. அவர்களுக்கு ஒரே மகன் அரவிந்தன். ஆனால் தன் நண்பர்கள், வேலை, தன் குடும்பம் என வாழ்ந்ததால் தன் பெற்றோரை பார்ப்பது கஷ்டம் என்று ஆசிரமத்தில் சேர்த்து விட்டான். அவர்களுக்காக நேரம் ஒதுக்குவதில்லை. வருடத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ தான் சென்று பார்ப்பான். அவனது தாய் இறந்த சில நாட்களில் தந்தையும் இறந்து விட்டார். ஆனால் அவரது இறுதி அஞ்சலிக்கு பலரும் வந்திருந்தனர். அப்போது அரவிந்தனின் தந்தையின் நண்பர் ஒருவர், மிகவும் வயதானவர், நடக்க முடியாமல் வீல்சேரில் தன் மகன் விக்ரமுடன் வந்தார். விக்ரம் அரவிந்தனுடன் வேலை பார்ப்பவர். ஆனால் தன் தந்தை விருப்பப்பட்டதால் கஷ்டப்பட்டு அழைத்து வந்தார். அப்பாவுக்கு தன் நண்பனின் இறுதி அஞ்சலிக்கு வரணும்னு சொன்னார். அதான் கூட்டிட்டு வந்தேன். அவரால் நடக்க முடியாது, என் கூட தான் இருக்காரு என்றார் விக்ரம். நீ வேலையும் செய்துகிட்டு எப்படி உன் அப்பாவை கவனிக்க முடியுது என்று ஆச்சரியமா கேட்டான் அரவிந்தன். அதுல என்ன கஷ்டம்? இத்தனை வருஷமா எங்களை எல்லாம் அவங்க கஷ்டம் பார்க்காம வளர்த்தாங்க. இப்போ அவங்களை பார்த்து கொள்வதை விட நமக்கு வேற என்ன சந்தோஷம்? அவங்க ஆசைப்பட்டதை செய்தாலே எங்களுக்கு மன நிம்மதி. காலம் போன பிறகு யோசித்து அது செய்யல இது செய்யல என்று சொல்லி என்ன பயன் என்று விக்ரம் கூறும்போது அரவிந்தனுக்கு கண்ணீர் வழிந்தோடியது. தான் தனது பெற்றோரை பார்த்து கொள்ளவில்லை என்று மனம் துடித்தது. தன் தவறை உணர்ந்தான். சில நாட்களில் பின் தன் பெற்றோரின் அருமை பெருமைகளை தன் மகனிடம் கூறினான் அரவிந்தன். இந்த கதை உணர்த்தும் அன்னை ஆதி பராசக்தியின் அருள்வாக்கினை பார்ப்போமா? தங்கள் தாய் தந்தை இறந்த பிறகு அவர்கள் புகழை பாடுவதை விட அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை பேணி காக்க வேண்டும். சக்தி, என் பேர் உமாராணி. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். 83லேருந்து அம்மாவுக்கு கோவிலுக்காக வந்து கொண்டு இருக்கேன். திடீரென்று எனக்கு மாரடைப்பு வந்துச்சு. மாரடைப்பு வந்து ஓமந்தூர் ஆஸ்பத்திரியில் 27 நாள் இருந்தேன். அந்த முடியும்போது அம்மா தான் என் கனவுல வந்து எனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு ஆஸ்பத்திரியிலே சொன்னாங்க. மறுநாள் விடிஞ்சால் வேலைக்கிழமை நான் ஆஸ்பத்திரியிலேருந்து ஐசி வார்டிலேருந்து வார்டு கொண்டு வந்தாங்க. அதுலேருந்து எனக்கு அம்மா எனக்கு நல்ல குணப்படுத்திட்டாங்க. இந்த கருவறை பணிக்கு நான் இன்னைக்கு வந்து தொண்டு செய்துட்ருக்கிறேன். அவ்வளோதான் சார். குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சியம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடக மாநிலம் மாருதி நகர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்ட ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர்.
ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல் மறுவூர் அம்மாவை நினை மனமே. ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.